நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள பார்த்த முடியும் நான் பசங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ அதாவது உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் வால்யூம் ஒன் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் வால்யூம் ஒன் அண்ட் வால்யூம் டூ ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து வச்சிருக்கோம், பார்க்கலாம் பார்த்துங்கப்பா. ஸோ இந்த வீடியோலேருந்து வால்யூம் டூவோட இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பசங்களா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்த எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் மாடல் பேப்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதுக்கு முன்னாடி கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குப்பா. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணாமல் போய் ஜாயின் பண்ணுறேங்க. அதில் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் தான் போட்டு அப்படியே இதுக்கு நான் ஆன்சரிக்கையும் கண்டிப்பாக கேட்பேன் தெரியும். ஸோ அதுக்கான ஆன்சரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே நம்ம டெலிகிராம் சேனல் தான் போட போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு சில கைடு அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு சில கைடு வந்து நம்ம தமிழ் மீடியம் பசங்களும் சரி இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் சரி ரெண்டு பேருக்கும் இது டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம தமிழ் மீடியம் பசங்க எங்கிட்ட ப்ரோ எங்களுக்கு போடுவீங்களா மாட்டீங்களா அப்படியெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ பசங்களை உங்களுக்கும் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தமிழ் மீடியம் பசத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதோடு இல்லாமல் நாளைக்கு நடக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்குமா கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். பிகாஸ் ஒரு நாள் தான் லீவ் இருக்குது. ஸோ வால்யூம் ஒன் வந்து மோஸ்ட்டாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. வால்யூம் டூவில் இதை மட்டும் படித்தா போதுமா கேட்காதீங்க. இதை மட்டும் படித்தேன், அதாவது நான் கொடுக்கக்கூடிய இந்த இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸ் வால்யூம் ஒனோட இம்பார்ட்டன் கொஸ்டின், வால்யூம் டூவோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதெல்லாம் படித்து எவ்வளோ மார்க் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50+ கன்ஃபார்ம் எடுத்துடலாம். 50 மேலே கன்ஃபார்ம் மார்க் எடுத்துடலாம். நான் ஒன் மார்க்கே சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகேங்க? ஸோ சென்டம் போட முடியாது. இப்போ 70/70 எடுக்க முடியாதா கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் 70/70 போடலாம். பட் நான் கொடுக்குறத மட்டும் பார்த்தீங்கன்னா 50+ கன்ஃபார்ம் நான் எடுக்க முடியும் சொல்லிடுவேன். பிகாஸ் நான் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன்ப்பா. ஸோ இதோட இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியும் படிங்கப்பா. அப்படியே நம்ம பசங்க ஒரு சின்ன சஜஷன்ப்பா, அதாவது தயவு செஞ்சு நான் சொல்கிற மாதிரி படிங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற கொஸ்டினை ஒன்று தவறாமல் எல்லாமே மார்க் பண்ணி எழுதி வச்சிருங்க. படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு தெரியுமோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுன்னு அதை ரிவைஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஏன்னா புதுசாக படிக்கலாம், படிக்காது படிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கிறது உங்களால் ரிவைஸ் பண்ண டைம் கிடைக்காம நீங்கள் அதையும் கோட்டை விட்டுருவீங்க. ஸோ தயவு செஞ்சு படித்ததை ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்காததுக்குள்ளே போவீங்க. நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோ வால்யூம் டூ ஒன்றுமே தெரியாது ப்ரோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்போ படிக்கலாம், பிரச்சனையே இல்லை. சரிங்களா? ஸோ இதோடு இல்லாமல் உங்களுக்கு இது மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு எல்லாமே என்னாச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னென்ன சப்ஜெக்ட்னு கண்டிப்பாக அதுக்கான இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸும் இம்பார்ட்டன்ட் கைட்ஸு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சர்வாக அப்லோட் பண்ணோம்ப்பா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே இது போன்ற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் உடனே கொண்டு வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நீங்கள் இதை பார்த்தோன்னே தெரியும் இன்னும் ஒரு இவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க. எப்போ வால்யூம் டூவில் பார்த்தீங்கன்னா 200 மேலே கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து 200 மேலேருந்து பாதி கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாதி கூட இல்லை, மினிமம் ஒரு 40% கொஸ்டினை கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இதை மட்டும் படித்தா ஓரளவுக்கு நீங்கள் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் டூவில் இது மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஒன்னுக்கு இதே மாதிரி கொடுத்துருக்குப்பா. வால்யூம் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் கிட்ட தான் இருக்கும். நீங்கள் அது மட்டுமே படித்தா பார்த்தீங்கன்னா வால்யூம் ஒன்று முக்கால்வாசி கவர் பண்ண ஃபீலிங் வரும். பிகாஸ் வால்யூம் ஒன்று இம்பார்ட்டன்ட் சொல்கிறது ஒரு 50 ஒரு 60 தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸே இருக்குது. இதோடு இல்லாமல் உங்களுக்கு வால்யூம் ஒன்று வால்யூம் டூ சேர்த்து வந்து இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்ஸ் சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் இருக்கும் ஃபைவ் மார்க்ஸ். ஓகேங்களா? ஸோ அது எப்படி ப்ரோ அவ்வளோ சீக்கிரம் படிக்க முடியும்? தயவு செஞ்சு படிச்சிருங்க. ஏன்னா இதை மட்டும் படித்தா நீங்கள் கன்ஃபார்ம் 50+ எடுத்துருன்னு அடித்து சொல்கிறோம்ப்பா. மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம் படிங்க படிங்க படிங்க. தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணின்னு இருக்காதிங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் இல்லை கைட்ஸ் ஏதாச்சும் வேணா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். நம்ம தமிழ் மீடியம் பசங்க தான் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தமிழ் மீடியம் கேட்டிருந்தீங்கப்பா. ஸோ பசங்க உங்கள் ஃபீலிங் புரிது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணுறப்போ எல்லா மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு ரெண்டு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் சொல்லி ரெண்டு நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலாமே பார்த்துங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பசங்களை மறுபடியும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சில வந்து டெலிகிராம் லிங்க்கு வேலை செய்யல சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு நான் சின்ன சஜஷன் என்னன்னா நீங்கள் டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் போயிட்டு 12 நம்ம சேனல் சர்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அதில் ஆல்ரெடி சில மெட்டீரியல்ஸ் போட்டிருக்கேன் பார்த்து யூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமும் அதாவது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் போடுவேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கணும். இப்போ உடனே ஜாயின் பண்ணுறேங்க. அப்படியே நம்ம பசங்க எங்கிட்ட லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின் என்ன ப்ரோ, நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து நம்ம தமிழ் எக்ஸாம் கம்ப்யூட்டர் இங்கிலீஷ் அந்த மாதிரி ஈஸியாக வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பசங்களா, என்ன பொறுத்தவரைக்கும் நாளைக்கு நடக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி எக்ஸாம் கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். அவ்வளோ டஃப்பாலாம் வராது. நீங்கள் தைரியமாக போய் எழுதுங்க. உங்களால் மார்க் எடுக்க முடியலனா கூட என்னால் உங்களை எடுக்க வைக்க முடியும். ஸோ உங்களுக்கான எல்லா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் போட முடியும். ஸோ நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸை பார்த்தே நீங்கள் படிச்சினாலே போதும், எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கப்பா. ஸோ உங்களால் முடியும் முடியும் மட்டும் நம்பிட்டு போய் எழுதிங்க. கண்டிப்பாக எல்லாருமே மார்க் 80+ இப்போ அந்த ப்ராக்டிகல் மாதிரி சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்க, ஒன்றே கலையாதீங்க. 80+ எல்லாரும் மார்க் ஸ்கோர் பண்ணலாம்ப்பா. ஸோ கண்டிப்பாக நான் கொடுக்குற இந்த இம்பார்ட்டன் கொஸ்டின் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 50+ ஸ்கோர் பண்ணலாம் நான் அடிச்சு சொல்லுவேன். ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய கொஸ்டின் அவர் பார்க்கும்போது தெரியும், என் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நல்லா எழுதிங்க. எழுதி முடிச்சுட்டு உடனே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்னு. ஸோ எல்லாரோட கமெண்ட்டுக்காக நான் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். இனி ஒரு அடுத்த எக்ஸாம்க்கான எல்லா மெட்டீரியல்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் போடுறேன்ப்பா. ஸோ அதெல்லாம் நீங்கள் டக்கு டக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த பீரியடில் பார்க்கலாம். மிஸ் பண்ணுறாதீங்க.